ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ சீரியஸில் ஒரு டாப் த்ரீ கேரக்டர்ஸோட ப்ளஸ் அண்ட் மைனஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேரக்டர்ஸோட ப்ளஸ் அண்ட் வீக்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கிறது நம்ம நருட்டோ சீரியஸில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுக்குமே இருக்குது. இது இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளால் ஒருத்தரை கூட சொல்ல முடியாது. ஆல் ரைட், இந்த வீடியோவில் வெறும் மூணு கேரக்டர்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதுவும் எனக்கு தெரிஞ்ச ப்ளஸ் அண்ட் மைனஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி எனக்கு தெரியாத ஒரு சில கேரக்டர்ஸோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, யாரெல்லாம் நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு லைக் ஏச்சும் போட்டு விட்டுருங்க. சோ நசன் பேசாம வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். நம்ம நருட்டோ சீரிஸில் இருக்கக்கூடிய ஒரு டாப் த்ரீ கேரக்டர்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மூணாவது இடத்துல நம்ம சாஸ்கே உச்சியாக தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம சாஸ்கே உச்சியாவோட ப்ளஸ் அண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம சாஸ்கே கிட்ட ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே, ஃபஸ்ட்டு அவன் இட்டாச்சியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்திருப்பான். என்னது இட்டாச்சியை பழி வாங்குறது ஒரு ப்ளஸ்ஸா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அது ப்ளஸ் கிடையாது. ஸோ இட்டாச்சியை பழி வாங்கி முடிச்சதுக்கப்புறமா அவன் லீஃப் வில்லேஜை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி போயிருப்பான். ஸோ அதுவுமே இங்கே ப்ளஸ் கிடையாது. ஆனால் அப்படி பழி வாங்க போன இடத்துல நாலு ஹோகாய்ஸையுமே ரீஅனிமேஷன் பண்ணி நம்ம நருட்டோ கூட நின்று ஃபைட் பண்ணியிருப்பான். அதுவும் ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வர ஃபுல்லாக. ஸோ நம்ம மதரா கூட ஃபைட் பண்ணும்போது என்னதான் நம்ம சாஸ்கே அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னாலும், அவன் ரீஅனிமேஷன் பண்ணி விட்டு அந்த நாலு காகேஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம சாஸ்கே நினச்சிருந்தா லீஃப் வில்லேஜ் அழிச்சிருக்கலாம், பட் அவன் அதை பண்ணல. அவன் ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வர தடுத்து நிறுத்த தான் பார்த்துருப்பான். அப்படி நம்ம சாஸ்கே உருப்படியாக பண்ண ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா அது இது மட்டும்தான். ஸோ இன்னும் நம்ம சாஸ்கே கிட்ட இருக்கிற மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மைனஸாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே, அவன் பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லி லீஃப் வில்லேஜை விட்டு போனது. ஸோ இது அவ்வளோ பெரிய மைனஸா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி சொல்லிட முடியாது. பட் அவன் குறுக்கு வழியை சூஸ் பண்ணது ஒரு மைனஸ் தான். ககாஷி கிட்ட ட்ரைனிங் எடுத்தால் கண்டிப்பாக பவர்ஃபுல் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அவனுக்கே தெரியும். ஸோ இது என்ன தான் ஒரு பர்ஃபெக்டான நியாயமாக நம்ம எல்லாருமே சொல்லியிருந்தாலும், அவனை விட நம்ம நருட்டோ பவர்ஃபுல் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொறாமையால் தான் அவன் லீஃப் வில்லேஜ் விட்டே வெளில போயிருப்பான். ஸோ அவன் பொறாமைப்பட்டு வெளில போனதுன்னு அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் அந்த பொறாமையால் நம்ம நருட்டோவை ஏகப்பட்ட டைம் கில் பண்ணவே ட்ரை பண்ணியிருப்பான். ஸோ அதுவும் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, நம்ம சாஸ்கேவை விட நருட்டோ ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கானே அப்படின்னு சொல்லி பொறாமையாலே பொங்கி கில் பண்ண பார்த்துருப்பான் நம்ம நருட்டோவை. ஸோ அப்படி நம்ம சாஸ்கே கிட்ட நான் மைனஸாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே, நம்ம நருட்டோ விட பவர்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னு சொல்லி முட்டாத்தனமான எண்ணத்தை மண்டையில் ஏற்றி சுற்றுனது தான். ஸோ இனி அடுத்த ரெண்டாவது தரத்தில் நம்ம நருட்டோ சுமாக்கியோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டே நம்ம நருட்டோ கிட்ட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே, அவனுக்கு என்ன தான் எல்லாருமே கெடுதல் செஞ்சாலும் அவன் திருப்பி யாருக்குமே கெடுதல் செய்ய நினைக்க மாட்டான். ஸோ அதை நம்ம சீரியஸ்லேயே பார்த்துருப்போம். நம்ம நருட்டோ சின்ன பையனாக இருக்கும் போது அவனை எல்லாருமே ஒரு நைட்டில் பீஸ்ட் மாதிரி தான் பார்த்து ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இத்தனைக்கும் அவன் ஒரு விவரமே தெரியாத பையன் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கல. அவன் எந்த இடத்துக்கு போனாலும் அவனை அந்த இடத்துல எல்லாமே இருந்து அடிச்சு துரத்தி விட்டுருப்பாங்க. ஸோ அப்படி பசியாலையும் வெறுப்பாலையும் பாசமே இல்லாமல் வளர்ந்த ஒருத்தன் தான் நம்ம நருட்டோ உசுமாக்கி. இத்தனைக்கும் அவன் அந்த வில்லேஜ்ல இருந்து எல்லாருமே ஒதுக்கி வச்சும் கூட அந்த வில்லேஜ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்தா நம்ம நருட்டோ தான் முன்னாடி போய் நிற்பான். அதே மாதிரி அந்த வில்லேஜ் மக்களும் நம்ம நருட்டோவை தான் தேடி வருவாங்க. ஸோ அந்த ஒரு டைமிங்ல அவன் யோசிக்காம உதவி பண்ணுவான். நான் இப்படி பார்த்தா அவன் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, ஏன்னா அவனை ஹேட் பண்ணவங்க தான் எல்லாருமே. பட் இருந்தாலும் அவன் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவான். அதுதான் நம்ம நருட்டோ கிட்ட பாக்குற மிகப்பெரிய ஒரு பிளஸ். ஸோ இனி அடுத்ததா நம்ம நருட்டோ கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவன் எல்லாத்தையுமே ரொம்பவே ஈஸியா மன்னிச்சு விட்டுருவான். அதாவது அவனோட எனிமீஸை ரொம்பவே ஈஸியா மன்னிச்சிருவான். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இல்லை, ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம நருட்டோட பேரண்ட்ஸை நம்ம குரமா தான் கில் பண்ணியிருக்கோம். பட் அப்படியாப்பட்ட குரமாவே அவன் மன்னிச்சு விட்டுருப்பான். ஸோ இந்த இடத்துல அவன் மன்னிச்சு விட்டது என்னதான் ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும், அதை விட ரொம்ப பெரிய விஷயம்தான் யாராலையுமே மாற்ற முடியாத குரமாவை அவன் மாற்றி எடுத்திருப்பான். ஸோ அதே மாதிரி தான் நம்ம நாகட்டோ லீஃப் வில்லேஜ் அழிக்கிறது மட்டும் இல்லாமல் அவனோட சென்சேவான நம்ம ஜிராய சென்சேவையே கில் பண்ணியிருப்பான். ஏன், நம்ம ககாஷியமும் சேர்த்து கில் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லை, லீஃப் வில்லேஜில் இருக்கிற ஏகப்பட்ட பேர் இறந்துருப்பாங்க. லீஃப் வில்லேஜே இருந்தரம் தெரியாமல் ஆக்கியிருப்பான் நம்ம பெய். ஆனால் அவனோட தப்பை அவனுக்கு சொல்லி புரிய வச்சு அவனால் இறந்து போன எல்லாத்தையுமே அவனை வச்சே ரிவ்யூ பண்ணியிருப்பான் நம்ம நருட்டோ. அடுத்ததான் நம்ம ஒபிட்டோ தான் இருக்கான். நைன்டில் சென்ன தான் நம்ம மீனாட்டோன் குஷினாவை கில் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததே நம்ம ஒபிட்டோ தான். ஏன்னா நம்ம ஒபிட்டோ தான் குஷினா உடம்புல இருந்து நைன்டில் பாக்ஸை விளையாடுத்திருப்பான். ஸோ அதனால தான் நம்ம குஷினான் மீனாட்டோ இவங்க ரெண்டு பேருமே டெத் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோ மேலேயும் நைன்டில் பீஸ்ட் சீல் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வர ஸ்டார்ட் பண்ணி அதில் ஏகப்பட்ட உயிரிழப்பாகிறதுக்கான காரணமாக இருந்ததே நம்ம ஒபிட்டோ அண்ட் மதரா தான். ஆனால் அப்படியாப்பட்ட ஒபிட்டோவே நம்ம நருட்டோ ரொம்பவே ஈஸியாக மன்னிச்சு விட்டுருப்பான் வெறும் டாக்னோ ஜுட்சு யூஸ் பண்ணி. ஸோ இந்த டாக்கிங் ஜுட்சு நம்ம எல்லாருமே ரொம்பவே குறவாக எடை போட்டுக்கிட்டு இருக்கோம். பட் இந்த டாக்கிங் ஜுட்சு யூஸ் பண்ணி தான் நம்ம நருட்டோ நருட்டோ சீரியஸாகவே திருப்பி போட்டிருக்கான். ஸோ இத்தனைக்கும் நம்ம நருட்டோ டாக்கிங்
ஜிஞ்சுவை போட்டு மேனுபுலேட் பண்ண எல்லா எனிமீஸுமே ரொம்பவே மோசமா சுத்திக்கிட்டு இருந்தவங்க, அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இனி அடுத்ததான் நம்ம நருட்டோ அவனோட வாழ்க்கையில பண்ண ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் தான் நம்ம சாஸ்கேவை திருப்பி லீஃப் வில்லேஜுக்கு கூப்பிட்டு வரணும்னு சொல்லி நம்ம சாஸ்கே பின்னாடியே போனது. ஸோ ஒருத்தன் ஒரு தாட்டி பட்டா திருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம நருட்டோ பல தாட்டி பட்டும் திருந்தாம நம்ம சாஸ்கே பின்னாடியே போயிருப்பான். அதுதான் நம்ம நருட்டோ பண்ண ஒரு மிகப்பெரிய மைனஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம சாஸ்கே கோச்சிட்டு போறானா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவன் கொழுப்பெடுத்து போய் போயிருக்கான், ஆனால் அவனை ஏன்டா திருப்பி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் என்னோட மைண்ட் வாய்ஸ். ஸோ அப்படி நம்ம நருட்டோ சாஸ்கேவை கூப்பிட போய் ஏகப்பட்ட டைம் மரண மாசம் அடி வாங்கிட்டு வந்திருக்கான், அதுக்கு கணக்கே இல்லை. சரி அப்படியும் திருந்திருப்பானா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் இல்லை. ஸோ ஃபைனலாக நம்பர் ஒன்ல நம்ம ஒபிட்டோ உச்சியாவோட பிளஸ் அண்ட் மைனஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம ஒபிட்டோ கிட்ட மைனஸாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே அவனை எல்லாருமே ரொம்பவே ஈஸியாக மேனுப்ளேட் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பிளாக் ஜெட்ஸோ அண்ட் மாதிரி அவனை ரொம்பவே ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணி எடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒபிட்டோ பண்ண நைன்டில்ஸ் அட்டாக், அந்த நைன்டில்ஸ் அட்டாக்கை வச்சு லீஃப் வில்லேஜவே பாதி அடிச்சிருப்பான் நம்ம ஒபிட்டோ. ஸோ அதை விட ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னா குஷினா உடம்புல இருந்து நைன்டில் ஃபாக்ஸை வெளில எடுத்து அந்த நைன்டில் ஃபாக்ஸை வச்சே நம்ம மீனாட்டோ அண்ட் குஷினா இவங்க ரெண்டு பேர்த்தோட டெத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்ததே நம்ம ஒபிட்டோ உச்சியா தான். ஸோ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம குஷினா அண்ட் மீனாட்டோ இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஒபிட்டோவை அவங்களோட சொந்த பையன் மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இருந்தும் கூட நம்ம ஒபிட்டோ அவங்கள கருணையே எல்லாமே கீழ் பண்ணியிருப்பான். அதுதான் இங்கே நம்ம ஒபிட்டோவோட ஒரு பெரிய மைனஸே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நாகட்டோவை அவனோட கண்ட்ரோல் எடுத்து நம்ம நாகட்டோவை தப்பான வழியில் யூஸ் பண்ணது. ஸோ நம்ம நாகட்டோ கொஞ்சம் மோசம் தான், பட் அவனை அப்படியே விட்டுருந்தான் அவன் இந்த அளவுக்கு மோசமாக இருக்க மாட்டான். பட் அவன் இந்த அளவுக்கு மோசமாகிறதுக்கான காரணமே நம்ம ஒபிட்டோ தான். ஸோ அதுக்கும் மேலே சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வரையே கிரியேட் பண்ணி விட்டு ஏகப்பட்ட வேத்தோட உயிர் எடுத்தது. ஸோ ஏகப்பட்ட ஜெஞ்சுரிக்கிஸை காயப்படுத்தினது அப்படின்னு சொல்லி இது எல்லாமே பண்ணது நம்ம ஒபிட்டோ தான். பட் அவனுக்கு அதை தவிர வேற வழியே இல்லை, அதை அவனுக்கு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம மதராவோட பிளான்ல எந்த ஒரு தப்புமே நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒபிட்டோ மேல ஒரு சீலிங்கை போட்டிருப்பாரு. அதனால நம்ம ஒபிட்டோக்கு மதராவோட பிளான்ல தான் நடந்தாகணும். ஆனா நம்ம ஒபிட்டோ பண்ண எல்லாமே சரி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அவன் அந்த சீலை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமும் எல்லாத்துக்குமே அகைன்ஸ்டா தான் நின்றுருப்பான். ஆனா கடைசியில நம்ம ஒபிட்டோ ஒரு பெரிய தியாகத்தை பண்ணி ரொம்பவே நல்லவனா தான் இறந்துருப்பான். அதுதான் நம்ம ஒபிட்டோ கிட்ட நான் பாக்குற ஒரு பிளஸ். ஸோ இனி நம்ம ஒபிட்டோ கிட்ட இருக்கிற ஒரு பிளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கக்காஷி தான் ரின்ன கில் பண்ண அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோம். நம்ம கக்காஷியை நம்ம ஒபிட்டோ எதுவுமே பண்ணிருக்க மாட்டான். ஸோ இப்ப எல்லாருமே சொல்லுவீங்க அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒபிட்டோக்கே தெரியும். ஸோ அதனாலதான் நம்ம ஒபிட்டோ நம்ம கக்காஷி எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அது என்னதான் ஒரு ஆக்சிடென்டாவே இருந்தாலும் நம்ம ஒபிட்டோ நினைச்சிருந்தா கக்காஷிய ரொம்பவே ஈஸியா கில் பண்ணிருக்கலாம். பட் அவன் அதை பண்ணல. ஏன்னா நம்ம ஒபிட்டோ நேசிச்ச ஒரே ஒரு ஆள் அப்படின்னா அது அவனோட டீம்மேட்ஸ் தான். அதே மாதிரியே நம்ம கக்காஷி மேல அவனுக்கு வெறுப்பு கிடையாது, ஜஸ்ட் கோபம் மட்டும்தான். ஸோ எப்பயுமே நம்ம ஒபிட்டோ அவனோட டீம்மேட்ஸ ஒரு ஃபேமிலியா தான் பார்த்துருப்பான். அது அவன் டென்டைல்ஸை கண்ட்ரோல் பண்ணும் போதே நமக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இனி நெக்ஸ்ட் நம்ம ஒபிட்டோவோட அல்ட்ரா பிளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் கக்காஷிக்காக ஒன்றும் இல்லை, ரெண்டு டைம் அவனோட உயிரவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான். ஃபர்ஸ்ட் நம்ம ரின்ன காப்பாற்றுறதுக்காக போகும்போது அங்கே நடந்த ஒரு விபத்தில் நம்ம கக்காஷி தான் பலியாக வேண்டியது. பட் நம்ம ஒபிட்டோ கக்காஷியை காப்பாத்தி அவன் அங்கே பலியாயிருப்பான். நெக்ஸ்ட் காவியா இருக்கலாம், நம்ம காவியா கிட்ட இருந்து மொத்த டீமையுமே காப்பாத்திருப்பான், மெயினாக நம்ம கக்காஷியை. ஸோ அப்படி பார்த்தா ஒன்றும் இல்லை, மொத்த ரெண்டு டைம் நம்ம கக்காஷியை சேவ் பண்ணியிருப்பான், அதுவும் அவனோட உயிரை கொடுத்து. ஸோ கைஸ் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸோட பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இனி உங்களுக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட் ரொம்பவே நைஸாகவும் அதுக்கு அதிக லைக் வந்தாலும் கூட அதை நான் பார்ட் டூ வீடியோவில் கண்டிப்பாக சொல்லி போடுவேன். ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு விஷயங்களாக மிஸ் பண்ணியிருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று ரெண்டு விஷயங்களை தப்பாக கூட சொல்லியிருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடும் போது அதில் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரியும் உங்களுக்கு வேறு எந்த அனிமையை பற்றி வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுட்டு மேக்ஸிமம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேலும் இந்த மாதிரி கிரேசியான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு பாப்கார்ன் மசாலாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ கைஸ், பை பை.